அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் தமிழக மக்களுக்கு அதிரடியான ஒரு செம ஆஃபர் வந்திருக்கு. அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது என்ன ஆஃபர் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை எண்டு வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எண்டு வரை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு என்னென்னு தெரியும். அதுக்கு முன்னத்தில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தமிழகத்தில் வாக்குச்சாவடிகளுக்கு சென்று மக்கள் மீண்டும் வீடு திரும்புவதற்கு இலவச சவாரி சேவை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் நாளை சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. அதனால் கடந்த 3 மாதங்களுக்கும் மேலாக அனைத்து கட்சிகளும் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தன. நேற்று மாலை 7 மணியுடன் தேர்தல் பிரச்சாரம் முடிவடைந்தது. அவ்வாறு நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் அனைத்து கட்சியினரும் போட்டி போட்டுக்கொண்டு மக்களுக்கு பல்வேறு தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்டன. அதில் மக்களை கவரும் வகையிலான பல்வேறு நலத்திட்டங்கள் இடம்பெற்றிருந்தன. அது மட்டுமின்றி தேர்தல் நடத்துவதற்கான விதிகளை அப்போது தேர்தல் ஆணையம் வெளியிட்டு கொண்டே வருகிறது. அதனால் மாநிலம் முழுவதும் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் தேர்தல் நடத்துவதற்கான பணி மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில் தமிழகத்தில் நாளை தேர்தல் நடைபெற உள்ளதை அடுத்து இல்லத்திலிருந்து வாக்களிக்கும் மக்கள் வாக்குச்சாவடிகளுக்கு சென்று மீண்டும் வீடு திரும்புவதற்கு இலவச சவாரி சேவையை ஊபர் நிறுவனம் அறிவித்துள்ளது. 5 கிலோமீட்டர் தூரத்திற்கான பயண கட்டணம் 100% வரை தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. அதன்படி ஊபர் செயலி வழியாக இலவச சவாரி முன்பதிவு செய்து மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றலாம். தமிழகத்தில் நாளைக்கு எலெக்ஷன் நடக்க போகுது. இதுக்காக ஒவ்வொரு கட்சியும் கடந்த 3-4 மாதமாக அவங்களோட தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு அவங்க கட்சியோட வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனால் இதெல்லாம் நேற்று 7 மணியோடு முடிஞ்சு போச்சு. இனிமேல் எந்த கட்சியும் எந்த ஒரு அறிக்கையும் வெளியிட முடியாது, தேர்தல் பிரச்சாரமும் பண்ண முடியாது. ஆனால் தேர்தல் ஆணையம் மட்டும் அடிக்கடி புது புது ரூல்ஸாக வெளியிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செக்கிங்கும் தமிழ்நாட்டில் இப்போ பயங்கரமாக இருக்குது. தமிழ்நாட்டுக்குள்ளே இப்போ நம்ம எங்கே போனாலும் போலீஸ் நம்ம செக் பண்ணுறாங்களோ இல்லையோ ஆர்மியோட செக்கிங் பயங்கரமாக இருக்குது. நாளைக்கு எலெக்ஷனில் எல்லாருமே எந்த ஒரு சிரமமே இல்லாமல் வாக்களிக்கணும்னு ஊபர் நிறுவனம் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் ஒரு செம்மையான அதிரடியான ஆஃபர் அறிவிச்சிருக்காங்க. அது என்னென்னா, நாளைக்கு ஓட்டுக்கு போட பூத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்புறதுக்கு வசதியாக ஃப்ரீயாக காரை புக் பண்ணிக்கலாமா. இந்த ஆஃபர் நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தானா? சில பேருக்கு பூத் வந்து வீட்டு பக்கத்துலேயே இருக்கும், சில பேருக்கு ரொம்ப தொலைவில் இருக்கும். இப்படி ரொம்ப லாங்கில் இருக்கிறவங்க இப்போ அடிக்கிற வயலில் நம்ம கண்டிப்பாக ஓட்டு போட போயே ஆகணுமா அப்படின்னு யோசிப்போம். அப்புறம் வீட்டில் ரொம்ப வயசானவங்க, அப்புறம் ப்ரெக்னென்ட் லேடிஸ், அப்புறம் மாற்றுத்திறனாளிகள் இவங்கெல்லாம் இருப்பாங்க. இந்த மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு ஆஃபர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஊபர் நிறுவனம் 5 கிலோமீட்டருக்குள்ளே பயணித்த மட்டும்தான் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி எலெக்ஷன் பூத் வந்து வீட்டிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் தலையெல்லாம் இருக்க சான்ஸே கிடையாது. மினிமம் 1 or 2 கிலோமீட்டருக்குள்ளேயே தான் இருக்கும். ஸோ இந்த ஆஃபரை எல்லாம் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற உங்களுக்கு யூஸ் ஆகலாட்டியும் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ் ஆகலாம். இந்த கேப்பை எப்படி புக் பண்ணுறதுன்னா, ப்ளே ஸ்டோரில் ஊபர் அப்படின்ற ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அதிலேருந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.